சர்வைவர் எபிசோட் 41 அன்கட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பாத்துருவோமா. சரண் அண்ட் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க, கேம்லயும் சரி பர்சனலாவும் சரி. அந்த விதத்துல அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உன்னுடைய கேம் எப்படி இருக்கு, எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னுடைய ஆட்டிடியூட் தான். நீ காடர்கள் டீம்ல இருக்கும் போது ரொம்பவே ஃபயரா இருந்த, ரொம்ப துருத்துருன்னு கேம்ல அவ்வளவு இன்வால்வா இருந்த. இங்க இருந்து உன்னை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சது. அண்ட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஏதாச்சும் பண்ணா அங்க இருந்து என்ன முறை பண்ணி அப்படியே நசுக்கிருவேன் அப்படின்ற மாதிரியே நீ என்ன பாப்ப. சோ அந்த அளவு ஒரு ஃபயரா இருந்தது உன்னை பார்க்கும்போது. அண்ட் அதெல்லாம் தாண்டி நடுவுல ஒரு தப்பு பண்ண நீ அந்த நெகட்டிவான விஷயத்துல இருந்து எப்படி அதை பாசிட்டிவா மாத்தின, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்த, மைண்ட் செட் பிக்ஸ் பண்ண அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீ அங்கேயே வந்து சோர்ந்து போய் அப்படியே நிறுத்தாம தொடர்ந்து கேம் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லி இந்த டீமுக்கு வந்ததுல இருந்தே உன்னுடைய பெஸ்ட் நீ கொடுக்கற. சோ இது எல்லாமே தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அண்ட் இதை கேட்டு சரண் அவர்களும் ரொம்ப நன்றி. அண்ட் அந்த தப்பு நான் மட்டும் பண்ணல அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒண்ணு, அதை நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா மத்தவங்க அதை ஒத்துக்கல. பட் ஆனா ஒத்துக்கலனாலும் தக்க விதமா அவங்களுக்கு அந்த ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சோ யார் யார் ஒத்துக்கல அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு. அதாவது சரண் அவர்கள் போன் பேசினார் இல்லையா, சோ அங்க எதுவுமே அலௌட் இல்லாதப்போ போன் பேசுறது, ஊர் மக்கள் கிட்ட இருந்து சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. சரண் அவர்கள் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. மத்த யாரும் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்ற வருத்தம் அவருக்கே இருக்கு. லெட்ஸ் சீ எப்படி மாறுது இந்த கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது இவர் காடர்கள் டீம்ல இருக்கும் போது வேடர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ உங்க டீம்ல பார்வதி நிறைய ஏமாத்தினா, இந்த நாலு கால எல்லாம் ஒரு டாஸ்க்ல ஏறிட்டு இருந்தா அதெல்லாம் யாருமே கண்டுக்கல, அதனால அங்க இருந்து நான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சரண் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. தென் நாராயண் அவர்கள் இவ்வளவு நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆரம்பத்துல நீங்க ரொம்ப வீக்குன்னு நினைச்சேன், பட் ஆனா நீங்க நல்லா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சரண் சொல்லிட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் தான் ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் மாதிரி வச்சாங்க. அதாவது காடர்கள் இருந்து ரெண்டு பேரு வேடர்கள் ட்ரைபுக்கு போய் சீக்ரெட்டா வைக்கப்பட்ட அந்த அட்வான்டேஜ் புதையலை கண்டுபிடிக்கணும், அதை அந்த ட்ரைப் மெம்பர்ஸே ஒழிச்சு வைக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல. சோ அவங்க ஹிண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இங்கேயும். சோ காடர்கள் ட்ரைபுக்கு சரண் அண்ட் ஐஸ்வர்யா போயிருந்தாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் அந்த புதையலை கண்டுபிடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு அடுத்த டாஸ்க்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். இதுதான் இன்னைக்கான எபிசோட் அண்ட் அன்கட்ல நடந்தது. சோ இன்னைக்கான இந்த எபிசோட் அண்ட் அன்கட் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.